என்ன சொல்லுவான், ஒரு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சுங்க, அதை தேடிட்டுருக்கேன், காலையிலேருந்து தேடிட்டுருக்கேன். தோளில் இருக்கிறது என்ன ரசான்னு கேட்டான். அப்படியாங்கிறான். பாருங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமேன்னு கூட நமக்கு என்ன பண்ணிட்டான், சினிமா தேட்டரில் போட்டு காட்டினான் பாட்டேன். இப்போயாவது நம்ம வீழ்ச்சிக்கணுமா இல்லையா? இன்னும் அவநம்பிக்கையிலேயே எவ்வளோ நாள் போடுறது? ஒன்றும் இல்லை, அவநம்பிக்கை தொடர தொடர பிரச்சனைகளும் தொடருங்கிறது தான் விஷயம். உள்ளே இருக்க ஒரு மாபெரும் சக்தி, எல்லையில்லா சக்தி, அளப்பரிய சக்தி, அதை கண்டுக்கணும். நான் கடவுள் சொன்னா அங்கே ஏதோ ஒரு விக்கிரகம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கூடாது. இதை அனுமான் கூட, அனுமானுடைய அவருடைய வரலாற்றுலேயும் அதை படிக்கும்போதும் அது சம்பந்தமான அந்த ஓவியங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறாரு அனுமான், இப்படி பண்ணுறாரு இல்லையா, இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணணும் உள்ளே இருக்குது. என்ன இருக்குது? ராமர் எதை காட்டுது? இப்போ நான் சொல்கிறது தானே காட்டுது. ராமர் வந்து மகாபுருஷர், பரமாத்மா. அப்போ அனுமன் அதை சிம்பிளாக மக்களுக்கு இப்படி காட்டுறான். எவ்வாறு பரமாத்மா வேற எங்கேயும் தேடிக்கிட்டு அலைஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாத, இங்கேயே இருக்குது, நான் கண்டுக்கிட்டேங்கிறார், எவிடன்ஸ் காட்டுறார். அனுமனுடைய பலம் இவ்வளவுன்னா, அவர் உள்ளார இருந்த பரமாத்மாவுடைய பலம் அவ்வளவா இருந்ததுங்கிறத ஒன்று. நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய உடம்பு பலம், நம்முடைய புத்தி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, கல்லூரிக்கெல்லாம் போய் நிறையா படித்து சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பலம், கொஞ்சம் மனோபலம், இவ்வளோ தான் பலம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ உள்ளே உக்காந்துருக்குது ஒன்று, அதோட பலம் என்ன இருக்கும்? உள்ள அது உக்காந்தும் இல்லை, நிற்கவும் இல்லை, படுத்துட்டும் இல்லைங்கிறத உண்மை இருக்குது. அதை உட்காந்துட்டுன்னு சொல்லிட முடியாது, நின்றுட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, படுத்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, அது இருக்குது. அது கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. எக்ஸ்ரேயில் வருமா? வராது. எம்ஆர்ஐயில் வருமா? வராது. லேட்டஸ்ட் எம்ஆர்ஐயில் வருமா? வராது. இப்போ எவ்வளோ லேட்டஸ்ட் எம்ஆர்ஐலாம் வந்துருச்சே, அதில் போய் அதை பிடிச்சி காட்டிருக்காங்களா, எங்கேயாவது காட்டியிருக்காங்களா, எந்த ஹாஸ்பிட்டலையாவது உங்களுக்கு காட்டியிருக்காங்களே? இப்போ முருகன் கூட போயிட்டு வந்தார்ல, அங்கே சொன்னாங்களா, கோயம்புத்தூரில் இதை காட்டினாங்களா? எப்போ நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், திடீர்னு ஆக்சிடென்டலாக கடவுள் இருக்கிறத பார்த்துட்டோம், உடம்பில் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சொல்ல முடியாது. எந்த மருத்துவமனைக்கு போனாலும் சாத்தியம் இல்லை. இனி எத்தனை ஆண்டுகள் கழிச்சு லேட்டஸ்ட்டாக என்னென்ன மெஷின் வந்தாலும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை எக்ஸ்ரே பண்ண முடியாது. ஆனால் உங்களால் அதை கண்டுக்க முடியுங்கிறது தான் உண்மை. விஞ்ஞானம் தோற்று போகிற இடம் அந்த இடம், விஞ்ஞானம் தோற்று விடும். எந்த இடத்துல? உங்களுக்குள் இருக்கும் அந்த பரமாத்மா, நீங்கள் எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க, பரமாத்மான்னு சொல்லுங்கள், சக்திமயம்னு சொல்லிக்கோங்க, எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க, அதீத சக்தின்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணால் வச்சுக்கோங்க, உங்களுக்குள் இருப்பதை அளந்து வெளியில் சொல்ல எந்த கருவியினாலும் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கே ஒரு தெம்பு, ஒரு சீட்டில் கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கிறோம், ஓ நம்ம இவ்வளோ பெரிய ஆளா, கடவுளே கண்டுக்க முடியுங்கிறார சாமி, நம்பிக்கை பிறகுதில்லை.